ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஃபோர் 2024 ரிசல்ட் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகியும் வந்திருக்கு. இந்த வேகன்சி படி வந்து எவ்வளோ ரேங்க் வந்து இருந்தால் வேலை கிடைக்கும், குரூப் ஃபோரில் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த டேட்டா வந்து முழுக்க முழுக்க என்னோட ஓன் ப்ரடிக்ஷன் தான், இதை வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் இதில் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். சில பேர் கேட்டதுக்கு என்னங்க, இந்த நோட்டில் நான் எழுதியிருக்கிறது பூரா வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன வந்தது, அட்டனம் 1A வந்தது, அட்டனம் 1B வந்தது, அட்டனம் 1C வந்தது, ஓகேங்களா. ஸோ அதைப்படி வந்து நான் பேஸ் பண்ணி வந்து நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, அப்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா 6244 வேகன்சிஸ் வந்து இருந்தது. இந்த சைடில் எழுதியிருக்கிறது பூரா வந்து அந்த கோட் நம்பர், அந்த ஜாப்போட கோட் நம்பர் எழுதியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து விஓஓ, அடுத்ததாக வந்து இருக்கிறது வந்து ஜேஏ, ஓகேங்களா. ஸோ இதை நான் எதுக்காக இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு அட்டனம் 1A வந்தது இல்லையா, அட்டனம் 1A வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 480 வேகன்சிஸ் வந்து வந்தது, ஓகேங்களா. 480 வேகன்சிஸ் வந்து வந்தது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து வந்தது, நியூவாக ஒரு வேகன்சி வந்து ஆட் பண்ணி, அதுக்காக தான் இந்த கோட் நம்பரும் வந்து நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அட்டனம் 1B வந்தது இல்லையா, அட்டனம் 1B வந்ததில் இந்த ப்ளஸ் 400 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, விஏஓ போஸ்டிங் 108 இருந்தது, அதை மொத்தமாக டோட்டலாக வந்து 400 ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் ப்ளஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் போட்டிருக்கேன். ஒரு சில வேகன்சிஸ் மட்டும் ஜீரோ பண்ணிட்டாங்க. இந்த 3314 கோட் நம்பர், 7 வேகன்சிஸ் வந்து இருந்தது, அதில் வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில வேகன்சிஸ் வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க. இப்படி ஜீரோ பண்ணி நம்மளுக்கு மொத்தமாக அந்த அட்டனம் 1B வந்து 2208 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அட்டனம் 1C லாஸ்ட்டாக வந்து அந்த விஓஓ வேகன்சிஸில் ரெண்டாவது டைம் வந்து 400 வேகன்சி போட்டிருந்தாங்களா, ஸோ ப்ளஸ் வந்து ஒரு 2 ஆட் ஆகி டோட்டலாக வந்து 402 வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து ரெண்டாவது இதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேகன்சிஸு 3521 கோட் நம்பர், அதில் 25 வேகன்சிஸ் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சில வேகன்சிஸ் வந்து நியூ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் மாறுதல் பண்ணி வந்திருக்கு, ஓகேங்களா. அந்த கோட் நம்பர் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 559 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் கால்குலேட் வந்து பண்ணி பார்த்ததில் அந்த லெஸ் சேலரி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நான் வந்து சரியாக கவுண்ட் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக, நல்ல ஜாப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேகன்சிஸ் படி வந்து நான் கால்குலேட் வந்து பண்ணியிருக்கேன். விஓஓ வந்து பார்த்திங்கன்னா 402 இருக்குது, ஜேஏ போஸ்டிங்கு 3458, இப்போ லாஸ்ட்டாக வந்ததில் வந்து 3458, அப்புறம் இன்னும் சில ஜேஏ வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிகிரி இருக்கிறவங்களும் வந்து அந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த வேகன்சிஸ்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக வந்து 4252 விஓஓ ப்ளஸ் ஜேஏ அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து 4500 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் வந்து கால்குலேட் பண்ணது வந்து பேசிக் பே வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நான் கால்குலேட் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் டைப்பிஸ்ட்டில் வந்து 2412, இதுலேயும் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும், ஓகேங்களா. அடுத்து ஸ்டெனோ வந்து 642 வேகன்சிஸ், இன்னும் ஒரு சில போஸ்டிங்கில் 2-3 அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை நான் கவுண்ட் பண்ணலை ஃபார் சேஃப் ரேங்க்குக்காக. அடுத்ததாக ஃபாரஸ்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 559 வேகன்சி, அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து 645 வேகன்சி. ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து 1204 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இருந்தது, அதில் 221 வேகன்சி. லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 176 வேகன்சிஸ். ஸோ டோட்டலாக 8906 வேகன்சிஸ்க்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன், கால்குலேட் வந்து பண்ணியிருக்கேன். பட் நம்மளுக்கு இருக்கிறது வந்து 9491 வேகன்சி. ஏன் வந்து நான் இதை வந்து குறைச்சி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், விடோ கேண்டிடேட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வேகன்சிக்குள்ளே தான் இருக்கும் இந்த 9491 வேகன்சி. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ 8906 வேகன்சி அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றக்காக. இப்போது ஜேஏ விஓஓ பில் கலெக்டர், இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ரேங்கில் இருந்தால் நம்மளுக்கு ஷுவராக வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போது கம்யூனிட்டி வைஸ் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன்.
ஓசி கம்யூனிட்டினா 31%, பிசி கம்யூனிட்டினா 26.5%, பிசிஎம்னா 3.5%, எம்பிசி வந்து 20%, எஸ்சிஎஸ்சிஏ வந்து 18%, எஸ்டி வந்து 1%. ஓகேங்களா? இந்த எஸ்சி எஸ்சிஏல வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது தனித்தனியாக இது வந்து பண்ண முடியாது. ஏன்னா எஸ்சிஏயில் இருக்கிறவங்க வந்து எஸ்சிக்கும் போவாங்க அப்படின்றதுக்காக, அந்த ஜாப்பையும் வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போது ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க்கில் 1318 நீங்கள் இருக்கிறீங்க, ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து அது வரைக்கும் ஜாப் வந்து கிடைக்கும். அதாவது ஓப்பன் கோட்டா அப்படின்னும் போது 1318 வேக்கன்சி, இதில் வந்து யாரெல்லாம் வந்து போவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது வந்து நான் சொல்லிடுறேன். ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே போவாங்க. பிசி போவாங்க, பிசி முஸ்லீம் போவாங்க, எம்பிசி போவாங்க, எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி எல்லா கம்யூனிட்டியுமே போவாங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே ஓசி கம்யூனிட்டியில் வந்து வருவாங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கிற தமிழ் பீப்புள்ஸும் வந்து இந்த ஓசி கம்யூனிட்டியில் வந்து வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே 1318 வந்து இருந்துட்டாங்கன்னா வந்து வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் ரேங்க்கில் 1318 வரைக்கும் இருந்தால் இந்த ஓப்பன் கோட்டாவில் வந்து போக முடியும். அதுக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் வந்து டவுட்டுன்னு வந்து சொல்ல முடியும். இப்போ பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 1126 வந்து இருக்குது. ஸோ ஜேஏ விஓஓ இதை எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அப்படின்னும் போது அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஜாப் வந்து கிடைக்கும். அதுவே கம்யூனல் ரேங்க் வந்து உங்களுக்கு பிசி கம்யூனிட்டியில் 1600 to 1800 இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 1126 இருக்கிறாங்க இல்லையா, இந்த 1126 பிசி கம்யூனிட்டி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இதில் டாப் ரேங்க் பூரா வந்து ஓசி கம்யூனிட்டியில் வந்து போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பாதி பேர் வந்து ஓப்பன் கோட்டலில் தான் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னும் போது 1600 to 1800 வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வந்து ஃபீல் பண்ணலாம். பிசிஎம்க்கு வந்து 148 வேக்கன்சி ஓவரால். ஸோ இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. 180 to 200 வரைக்கும் கிடைக்கலாம். எம்பிசிக்கு வந்து 850, 1200 to 1400 வரைக்கும் இருந்தால் கிடைக்கும். எஸ்சி எஸ்சிஏ அதில் வந்து 765, 900 to 1000 வரைக்கும் இருந்தால் கிடைக்கும். எஸ்டி 42 வேக்கன்சி, 50 to 60 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டைப்பிஸ்ட்டு பொறுத்தளவுக்கு இதில் கொஞ்சம் டாப் ரேங்காக இருக்கிறவங்க ஜேஏ எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க்கில் 748 வேக்கன்சி வந்து இருக்குது. அப்போ 748 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா டைப்பிஸ்டில் ஓவரால் ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான், பிசி மற்ற எல்லா கேட்டகரியுமே வந்து ஓப்பன் கோட்டாலையும் வந்து காம்படிஷன் வந்து பண்ணுவாங்க. பிசியாக இருந்தால் 639 ரேங்க் வரைக்கும் இருக்கணும். சப்போஸ் 800 to 900 வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். பிசிஎம் 84 வேக்கன்சி, 100 to 110 வரைக்கும். எம்பிசி 482, 550 to 650 ரேங்க் வரைக்கும் டைப்பிஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கிடைக்கும் எம்பிசியில். எஸ்சிஎஸ்சிஏ வந்து 434, 500 to 600 வரைக்கும் கிடைக்கும். எஸ்டி வந்து 24, 35 to 50 இருந்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்டெனோ கேட்டகரி. அதில் ஓப்பன் கோட்டாவில் வந்து 199 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேபி இதில் ஓசி ஓப்பன் கோட்டாவில் வந்து இருக்கிறவங்க ஜேஏ எடுத்தாங்க அப்படின்னா அப்போ இந்த ஓப்பன் கோட்டாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ரேங்க்குக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. பிசி கம்யூனிட்டியில் 170, 220 to 250 வரைக்கும் இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் வந்து 22, 30 to 40 வரைக்கும் இருந்தாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தால் கூட கிடைக்கும் அவங்க கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு. எம்பிசி வந்து 128, 150 to 170 வரைக்கும் இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஎஸ்சிஏ வந்து 115, 130 to 160 வரைக்கும் இருந்தால் வெயிட் பண்ணலாம். எஸ்டி வந்து 6 வேக்கண்ட் இருக்குது, 10 to 20 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஜஸ்ட் பாஸ், இந்த எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனாலே கூட போதும். அடுத்ததான் வந்து ஃபாரஸ்ட் கேட்டகரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1:3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், கூப்பிடுவாங்க. ஓவரால் ரேங்க்லேருந்து 1:3 அதாவது இன்டூ 3 போட்டுப்பாங்க. ஓப்பன் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 373. இந்த ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். 373 வேக்கன்சி ஓப்பன் கோட்டாவுக்கு, அதை இன்டூ 3 போட்டிங்கன்னா 1119. பக்கத்தில் 1500 to 1600 போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா சப்போஸ் ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க ஜேஏவும் எடுப்பாங்க, சப்போஸ் ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டு வந்து எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அப்படின்னும் போது அவங்க ஜேஏ விஏஓ டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வர்றது தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது 1500 to 1600. பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 319 வேக்கண்ட் இருக்குது, அதில் இன்ட்டு 3 போட்டோம்னா நம்மளுக்கு 957, 1600 to 2000 வரைக்கும். பிசிஎம்னா 200 to 400 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எம்பிசினா 1200 to 1400 வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இது ஃபாரஸ்ட்டுக்கு சொல்கிறேன். எஸ்சிஎஸ்சியே வந்து 1000 to 1200, எஸ்டி வந்து 36, எஸ்டி வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும் ஓகேங்களா. அப்படி இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க, 1:3 தான் கூப்பிடுவாங்க. ஸோ 1:3 கூப்பிடும்போது மேபி இன்னும் கூட வந்து ஆட்கள் வந்து எடுப்பாங்க, ஏன்னா சில பேர் வந்து வரமாட்டாங்க, ஜேஏக்கு போயிடுவாங்க, விஏ போயிடுவாங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இருந்தால் ஸ்டெனோ போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேக்கண்ட்டுக்கெலாம் வந்து ஆட்கள் வந்து தேவைப்படும். அதுவே வந்து இந்த ட்ரைபல் கேட்டகரி இருக்குது, அது வந்து எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது, அதில் ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே வந்து போதும், அவங்கள வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிட்ருவாங்க. ஃபாரஸ்ட் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் போதும், உங்களை வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் வந்து நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக ஓகேங்களா. சப்போஸ் இன்னும் வேக்கன்சி வந்து அதிகரிச்சது அப்படின்னா கவுன்சிலிங் வரைக்கும் டைம் இருக்குது, ஸோ கவுன்சிலிங் வரைக்குமே நம்மளுக்கு வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான ரேங்கில் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது, விஏஓ எடுக்கவா இல்லை ஜேஏ எடுக்கவா இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களோட ஓனில் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும் பின்னாடி கூட. சப்போஸ் நான் அவங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டேன், இப்போது எனக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸோ பேசாமல் நானே கூட முடிவு பண்ணி எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் யார்கிட்டையும் வந்து இதை பற்றி கேட்காம நீங்களாக ஓனாக வந்து பாருங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இதில் நான் இதை மேனேஜ் பண்ணிப்பேன், அப்படி இருந்தால் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இதில் போதுமான தகவல் வந்து நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நானாக இது பண்ணதான், அந்த வேக்கன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லையா, ஸோ அதிலிருந்து அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பண்ணாங்க ப்ளஸ் பண்ணாங்க இப்படி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருக்கேன். இதில் கட் ஆஃப் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து தெரியாது, ஆனால் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே, நன்றி.